Hi guys, welcome to my channel. So, இன்னைக்கு ஒரு டாப் அமேசிங் வீடியோட நான் உங்கள் சாஜுஃபா. கோஇன்சிடென்ஸ். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏதாச்சும் ஒன்று எதிர்பாராமல் நடந்தால் அது பேர் தான் கோஇன்சிடென்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே அமேசிங்கான எதிர்பாராமல் நடந்த கோஇன்சிடென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிக்கெட்லலாம் பார்த்துருப்போம், நம்ம சச்சின் டெண்டுல்கர் டோனி அடிக்கிற அடியெல்லாம் அப்படியே வெறித்தனமாக பவர்ஃபுல்லாக அடிப்பாங்க, அது பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் விட்டு வெளியவே போகும். அதே மாதிரி பேஸ்பாலில் கூட அடிப்பாங்க. இதே மாதிரி ஒரு கோஇன்சிடென்ஸ் பார்த்திங்கன்னா பேஸ்பாலில் வெறித்தனமாக அடிச்சிருக்காரு, அடித்த பால் பார்த்திங்கன்னா ஸ்டேடியமுக்கு வெளியே போய் அங்கேருந்து கீழே வந்து உட்காண்டிருந்த ஒரு ஆடியன்ஸோட கப்பில் கரெக்டாக விழுந்திருக்குங்க எதிர்பாராமல். இது நடந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேடியமே கத்தி கூப்பாடு போட்டிருக்கு, இந்த மாதிரி கோஇன்சிடென்ஸ் எங்கேயுமே நடக்காதுன்ற மாதிரி. அதை நீங்களே பாருங்களேன். Clark swings and fouls it off. It's off the roof. It's going to come back, though. Down into the stands it goes. Lands in someone's lap. He's got it. Oh, landed in his beer cup. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேத்துக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே கிரேஸாக இருப்பாங்க. அதே மாதிரி சில பேத்துக்கு பேஸ்கெட் பாலும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டுலேயும் காமனான ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரிங்கில் போடணும், அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் போடணும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரே ஆள் ஒரே ஷாட்டில் ஃபுட்பால் போஸ்ட்லேயும் போட்டு பேஸ்கெட் பால் ரிங்லேயும் போட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த பையனுக்கு ஒரு ஃபுட்பால் கிக்கு பெனால்ட்டி கிக்கு கிடச்சிருக்கு. அப்போ அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவனுடைய பூட்டு கலந்துருக்கு. ஆனால் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா அது போஸ்ட்குள்ளேயும் போயிருச்சு, அவன் போட்டு இருக்க பூட்டு வந்து பேஸ்கெட் பாலோடைய ரிங்லையும் போயிருக்குங்க. நம்மளுடைய லைஃப் டைமில் கண்டிப்பாக இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வாங்கி சுற்றியிருப்போம் இல்லைங்களா? லைஃப்பில் ஒன் சர்ச் வாங்கி சுற்றியிருப்போம். நீங்கள் சுற்றிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வாங்கி ஒருத்தர் சுற்றிட்டு இருந்திருக்காரு. சுற்ற சுற்ற அவர் கையில் வச்சிருக்க பெண்ணில் ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை நிப்பாட்லாம் தான் டச் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரோட ஓட்டையில் அந்த பெண்ணு போய் கரெக்டாக குத்திருக்காங்க. இது பார்த்ததுக்கப்புறம் அவருக்கே ஷாக் ஆகிருக்கு, என்னடா இப்படி ஒரு கோஇன்சிடென்ஸா அப்படின்ற மாதிரி. அவருடைய ரியாக்ஷன் நீங்களே பாருங்களேன். நம்மளுடைய ஸ்கூல் டைம்லலாம் இந்த பென்சிலை வச்சு பெண்ணை வச்செல்லாம் நம்ம விளாண்டுருப்போம் இல்லைங்களா? பெண்ணை வச்சு பென் ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரி விளாட்டெல்லாம் கண்டிப்பாக விளாண்டுருப்போம். அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பையன் அந்த பென்சிலை எப்படியாச்சு நிப்பாட்ட வைக்கணும், இந்த பாட்டில் சேலஞ்ச் மாதிரி நிப்பாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அவன் எதிர்பாராத டைமு ஆணி அடித்த மாதிரி அப்படியே பென்சில் நின்றுருக்குங்க. அது பார்த்ததுக்கப்புறம் அவனே வாயை பிளந்துட்டான். என்னடா இது, இப்படியாடா நமக்காடா இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவனே வாயை பிளந்துட்டான். பாருங்களேன். Doing well, dog. Yeah. கிரிக்கெட் விளாட்றவங்க ஃபுட்பால் விளாட்றவங்கெல்லாம் பூம்பர் போட்டு தான் விளாடுவாங்க, ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா பாலை வந்து கீழேயே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தட்டி தட்டி விளாடுவாங்க. அதே வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த பிளேயர் இவர் வந்துட்டு ச்விங்கமை வந்துட்டு வாயிலேருந்து துப்பி அவருடைய கால்லேயே தட்டி 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 வாயில் போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா அது வாயிலேருந்து கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ட்ரையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அடித்து அவர் வாயில் கரெக்டாக போட்டிருக்காருங்க. இது பார்த்திங்கன்னா வேற லெவல், அவர் டேலண்டா இருந்தாலும் ஒரு கோஇன்சிடென்ஸா தாங்க இருக்கு. நம்ம ஸ்கை டிரைவிங்லாம் பார்த்துருப்போம், இந்த பப்ஜி கேமில் வர மாதிரி மேலே ஃப்ளைட் போயிட்டுருக்கோம், அங்கேருந்து ஒரு 1000 மீட்டர் மேலேருந்து கீழே குதிக்கணும். இது வந்துட்டு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிடுறாங்க காசு இருந்தால். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் அதே மாதிரி தான், ஒருத்தர் வந்துட்டு மேலேருந்து ஸ்கை டிரைவிங் பண்ணுறதுக்காக குதிச்சிருக்காரு. குதிக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பேராஷூட்டை ஓப்பன் பண்ணும் போது ஒரு கழுகு வந்து அவரோட கையில் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு என்ன நினச்சின்னு தெரில திரும்ப போயிருக்கு. ஆனால் வந்துட்டு கரெக்டாக ஒரு பேராஷூட் திறக்கும் போது அவர் கையிலேருந்து உட்காந்தது வந்துட்டு ஒரு பெரிய கோஇன்சிடென்ஸாக இருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு அமேசிங் வீடியோ பார்க்குற வைக்கும். அன்டில் தென் சாஜுஃபா, பபாய், சி யூ, டேக் கேர்.